இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முருகர் கோயிலுக்கு காவடி தாங்க ரெடி ஆகிட்டுருக்கு, அதைத்தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருந்ததுங்க, அப்படியே போய் பார்த்துட்டு வந்தோம். அதாவது நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் காவடி எப்படியெல்லாம் கட்டுறதையும் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். அதைத்தாங்க இன்றைக்கி வீடியோஸ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேனாக்கா, கோயிலில் காவடி கட்டுறதையும், அப்புறம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் அதை பற்றியும், அப்புறம் நான் யூடியூப்பில் வந்து பேமெண்ட் எடுத்திங்களான்னு சொல்லி ஒரு பிரதர் கேட்டிருந்தார், அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோஸே பண்ணுறேன். சரி வாங்க, நான் வெளியே போயிட்டு வந்தது காவடி இப்போ எப்படி கட்டுறாங்கிறதே பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நான் யூடியூப்பில் பேமெண்ட் எடுத்துடலாம் இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நைட் சமையல் என்னென்னு பார்த்தலாம். சாப்பாடு செஞ்சுட்டேன், இங்கே பாருங்க. சாம்பார், சாம்பாரும் ஆயிடுச்சு. அப்புறம் பேங்கன்கி பர்த்தா, கத்திரிக்காய் வந்து சுட்டு அதை கருப்பருப்பாக இருக்கும், அதை தோலெல்லாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பட்டாணி போட்டு தொக்கு மாதிரி பண்ணிட்டேங்க. இது தாங்க பேங்கன்கி பர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நைட்டுக்கு சமையல். ரசம் வைக்கணும், ரொட்டி சுடணும். ரொட்டி இல்லாமல் எங்கள் வீட்டில் சாப்பாடே கிடையாது. ரொட்டி சுடணும், ரசம் வைக்கணும். இதுதான் இன்றைக்கி நைட்டுக்கு சமையல். சரி, அவங்களுக்கெல்லாம் பசிக்குது, நாங்கள் அதனால தான் முன்னாடியே வீடியோ எடுத்துகிட்டேன். போய் நீ மற்ற வரைகள்லாம் பார்க்கலாம். ஓகே, கொத்தர் ஞாயிற்றுக்கிழமை காலைல எழுந்திரிச்சதுமே என்னோடய வேலை என்னன்னு பாருங்கள். நிஜமாக காலைல எழுந்திரிச்செல்லாம் டீ குடிச்சிட்டு மற்ற வேலைகளை ஏதாவது சமைச்சு சாப்பிட்ற வேலை தான் பார்ப்பாங்க. நான் எந்த வேலை பார்க்குறேன்னு பாருங்கள். இவ்வளோ துணியை குமிஞ்சு கிடக்கு, ஒரு நாள் துணிங்க. இதில் பாதி என்ன நேற்றுக்கே பேக் பண்ணி வச்சாச்சு, அது போக இவ்வளோ துணிங்க கிடக்குது. இதையெல்லாம் மடித்து நீ பேக் பண்ணி வைக்கணும். நேற்றுக்கே அவங்க ரூம் பெட்டு அந்த இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணேன். அவங்களே தான் க்ளீன் பண்ணாங்க. எடுத்து மேலே காய போட்டு பெட்டோட கவரு பெட்ஷீட்டு கவர் எல்லாம் எடுத்து காய போட்டு அதெல்லாம் செட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். நிஜமான பைத்தி முடிச்சது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே. ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்ட்டு இருக்குது, அவ்வளோ கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை நினச்சாலே நீ வெளியே வேறு போயிட்டு வரணுமா, கடுப்பாக இருக்குது. தண்ணி வேறு வரும், தண்ணி வண்டி. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏதாவது தண்ணி வண்டி வரும். ஏதோ ஒன்று செய்யணும் பசங்களுக்கு. பைத்தியம், இந்த பாருங்கள் இந்த பைத்தியம் என்ன பண்ணுது, காலங்காத்தால பிடிச்சி பிடிவாதம் பிடிச்சி இந்த பேட் போய் வாங்கிட்டு வந்துச்சு விளாட்றதுக்கு. விளாட்ற நீ எங்கே விளாட்ற? பாலுங்க, பாலுங்க, துணி பாரு எப்படி தொங்குதுன்னு. பாலங்க வச்ச போயிட்டோம். சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மற்ற வேலைங்களை பார்க்கலாம். எனக்கு வந்து கூகுள் அட்சன்ஸ் பண்ண தெரியாமல் நான் டெல்லி தமிழச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அப்போ இவ வந்து இவளையும் போய் பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு அப்புறம் சரி சோ வந்து அவன் சொன்னால் வாக்கா நான் அந்த வழியாக தானே போகிறேன், உங்களை வந்து இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே கூட்டிகிட்டு வந்தேன். இந்த ஏரியா கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும். இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் டி பிளாக்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா. காருக்குள்ளே உட்காந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஏரியாவில் பார்க்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஏரியா பார்க்கு இப்படி தான் இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பார்க்கு கூட அந்த பக்கம் இருக்குது. அந்த நான் வரும்போது கவர் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே அவன் தம்பி இருந்துட்டு சொன்னால் இல்லைக்கா நீங்கள் வண்டிலேயே வந்துருங்க, நீங்கள் நடந்தெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். நான் வரும்போது இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் வீடெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கலன்னு நினச்சேன். சரி, அப்படியே எடுத்தாச்சு, வண்டிலேயே உட்காந்துட்டு அப்படியே எடுத்தாச்சு. இந்த ஏரியாவில் வீடியோஸ் வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். இவங்க கொஞ்சம் உள்ளே இருக்கிறாங்க, அங்கே வந்து கொஞ்சம் சிம்பிள் வீடியோ தான் வீடு தான் இருக்கும். ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு அதாவது ஹாலு, சின்ன கிச்சனாக தான் இருக்கும். தண்ணி வசதி எல்லாம் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட 14,000-15,000 வாடகை மட்டும் வாங்குறாங்க. இங்கே மட்டும் ஒரு தமனா ஸ்கூல் இருக்குது. இங்கே ஒரு பார்க்கும் இருக்குது. தமனா ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஏரியா தான் இது. ஆனால் இங்கே வந்து வாடகையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால இருக்க முடியாது அந்தளவுக்கு காஸ்ட்லியான வாடகை கட்டிட்டு. நம்மளுக்கு நம்ம ஏரியா தான் கரெக்ட். நிஜமானமே இங்கே ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர மாட்டாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அதுக்கு இதுக்கு இதுதாங்க வித்தியாசம். இது பார்க்கு. இந்த இடத்துல நாங்கள் வந்ததுமே அங்கே சிமெண்ட் போட்டு மூடியிருந்தாங்க. நான் தம்பிகிட்ட சொன்னால் பின்னாடி வழியாக போயிடலண்ணா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் சரி வண்டின்னு சொல்லி திருப்பி அதுக்கப்புறம் என்னை தூரத்தில் இறக்கி விட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அப்புறம் நான் என்னோடய வலையை பார்த்துட்டு இப்படி வந்துட்டேன். இங்கே வீடுங்களாம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இதெல்லாம் நான் காமிச்சல அந்த ஏரியாவுக்கு உள்ளே இருக்கிற ஏரியா. ஏற்கனவே ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஏரியாவுக்கு உள்ளே இருக்கிற ஏரியா தான் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா இப்போ கவர் பண்ணியாச்சு. இப்போ கோயில் பார்க்கை பற்றி, கோயிலில் வீடு
கோயிலை காவடி கட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். இப்படி தான் அவங்க கோயில் காவடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பால் குடத்துக்கு வந்து டிக்கெட்டை ஏற்கனவே ரெடி பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து காவடிக்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் இது முன்னாடியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்து வச்சுட்டு துறை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே இல்லை. முதலே கொடுத்துருந்தாக்கா நான் கொஞ்சம் அப்லோடு பண்ணியிருந்திருப்பேன். இன்றைக்கி திட்டினதுக்கப்புறம் தான் அப்புறம் இந்த காவடி வீடியோவை எனக்கு அனுப்புனார். சரி இதையே அப்லோடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி காவடி வந்து ஒட்ட வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய கூட்டமாக இருக்கும் இந்த முருகர் கோயிலுக்கு. இந்திக்கார பசங்க தான் வந்து காவடி வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பசையெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கோயிலில் காவடி யாரெல்லாம் எடுப்பீங்க, நம்ம டெல்லியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள்லாம் காவடி எடுத்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட எடுத்ததில்லை. கம்மெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறானுங்க. பேப்பர் நியூஸ் பேப்பர் எடுத்து சுருட்டி இதை பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ டிக்கெட் வாங்குறீங்க? 500 ரூபா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், 500 ரூபா டிக்கெட். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வச்சுருந்து டிக்கெட் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா டிக்கெட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பின்னாடிக்கு பாருங்கள், பின்னாடி எவ்வளோ இது ஒட்டை வச்சு வச்சுருக்கிறாங்கன்ட்டு. இப்படி தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஒட்டியாச்சு, முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அதையெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தாங்க, கலர் கலராக ஒட்டி வச்சுருந்தானுங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியா பக்கமாக எடுத்து வச்சுருந்தானுங்க. சரி முன்னாடி இருக்கிறத மட்டும் கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னும் இதில் கொஞ்சம் வேலைங்களாம் இருக்குது, டெக்கரேஷன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. மயில் தொகையெல்லாம் வச்சு இன்னும் பசங்க பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போது அதை காமி நம்ம சப்ஸ்கிரைபர்கள்லாம் கொஞ்சம் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த கோயில் பார்க்கில் தாங்க உட்காந்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு கம்மு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். என்னமோ டம்முக்குள்ளே போட்டு கம்மை நான் அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு இருக்கிறேன். மைதா தான் நினைக்கிறேன், மைதாவில் போட்டு இதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதை காய்ச்சி இதை ஆற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து தேய்ப்பாங்க போல். இது பழசு, அதை எடுத்து வச்சு அதுலேருந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சால் ஆல்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. இது சேஃப்டியை எப்பயுமே அந்த ரூம்குள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க. அதைத்தான் இது பழசெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு திரும்ப அதெல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சு அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பசங்களை எல்லாத்தையும் கட்டி எங்கே பாருங்க, கோயில் பார்க் தான் எல்லாமே கோயில் பார்க்கில் வச்சு தான் பண்ணிட்டுருக்குறாங்க. அங்கங்கே குரூப்பாக உட்காந்து பண்ணிட்டுருக்குறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக பசங்க பண்ணி வச்சுட்டுருக்குறாங்கன்ட்டு பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த டைமில் கார் யாரும் உள்ளே விட முடியாது. கார் வந்து பார்க்கை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி தான் பசங்கள்லாம் காவடி வந்து ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கோயிலுக்கு நிஜமாலும் பார்க்கு இது கோயிலுக்கு வருவீங்க பங்குனி உத்தரத்துக்கு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்படி தான் சப்போஸ் உங்களுக்கு காவடி இப்போ கிடைக்கிறது கஷ்டம்தான், உங்களுக்கு சப்போஸ் அடுத்த வாட்டி நீங்கள் காவடி இல்லை பால் கூட ஏதாவது வேணுனாக்கா எனக்கு முதலையே சொல்லுங்கள், உங்களுக்கு டிக்கெட் நான் வாங்கி வைக்க சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பால் கூட காவடியெல்லாம் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இங்கே கூட இருக்கிறவங்க வந்து அண்ணா கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். யூடியூப்பில் வந்து பேமெண்ட் எடுத்துனா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம சேனல் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு வியூஸ் வரல, உண்மையாக தான். ஒரு 1000 வியூஸ்னால் ஒரு வீடியோஸ்க்கு வந்தாகணும். அப்படி வந்ததுன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கானாவது ஒரு சேலரி எடுக்க முடியும். ஆனால் வந்து நான் என்னோடய வீடியோஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூவ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூவ் ஆகிட்டுருக்கனால என்னால் இப்போ உடனே வந்து என்னால் பேமெண்ட் எடுக்க முடியாது. இது வரைக்குமே நான் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நான் பண்ணவே இல்லை, என்னால் பண்ணவே முடியல. 2 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டா 3rd ஸ்டெப் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு வந்தால் தான் அந்த டெல்லி தமிழ் பொண்ணு தமிழச்சி அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க வீட்டுக்கார் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. அதனால் அவர்கிட்ட நான் கேட்டு கூகுள் அட்சன்ஸ் இன்றைக்கி தான் நான் பண்ணேன். எப்படியும் 2-3 நாளில் வந்துடும், வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அதை காமிக்கிறேன். அது வந்தால் தான் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். இனி அந்த பேமெண்ட் நான் வந்து எடுக்கலை. அப்புறம் என்னோடய சேனலை வந்து இப்போ தான் வந்து $12 ஆயிருக்கு. $100 வரணும், $100 வந்தால் தான் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேமெண்ட் எடுக்க முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் $100 ஆன பக்கம் தான் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்கணும். இப்போ தான் எனக்கு $12 வந்திருக்கு. அப்போ இன்னும் நான் எவ்வளோ மேனேஜ் பண்ணணுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நான்ட்டு கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஒருக்கான 2 மாதம் கழிச்சுனாலும் நான் பேமெண்ட் எடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எனக்கு தினமும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுறதே இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும்.
நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க, ஆனால் வந்து லைக்கு நீங்கள் லைக் பட்டன் அமுக்கிறதுக்கு மறந்துடுறீங்களாட்டுக்குது பா வீடியோஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில். அதனால் ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் லைக் போடுறத பொறுத்து தான் என்னோடய வீடியோஸ் இன்னும் நல்ல நான் 10 பேர்த்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் கோயிலில் வந்து காவடி எடுப்பாங்க, அந்த வீடியோஸு கண்டிப்பாக என் வீட்டுக்கார் எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வந்தார்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பௌர்ணமி, அதனால் நான் நான்வெஜ் எதுவும் செய்யலை. இன்றைக்கி நைட்டுக்கு என்ன செய்யணும்னு இனிமேல் தான் யோசிக்கணும். என்ன செய்யறதுன்னு நிஜமாக தெரியல. இன்னத்தைக்கு சாம்பார் வச்சேன், கத்திரிக்காய் தொக்கு பண்ணேன், அதெல்லாம் பசங்க அப்பளம் பறித்து காலையும் கொடுத்து சாப்பிட்டாங்க. காலைல ஒரு நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்க. ஸ்கூல் லீவா, பசங்களுக்கு சாப்பிட்றக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் என்ன சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல. இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னால் அப்புறம் சாப்பாடு சாதம் வடிச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. நைட்டுக்கு ஏதாவது செய்யணும், நைட்டுக்கு காய்ங்க எதுவும் இல்லை, வாங்கிட்டு வந்து தான் செய்யணும் கடைக்கு போயிட்டு. ஏன்னா இன்றைக்கி சண்டே அவர் நைட்டு தான் வாங்கிட்டு வருவார். அப்புறம் ஹோலி பற்றி நாளைக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹோலி வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக விறகுங்கள்லாம் சேகரித்து அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. நம்ம எப்படி கல்கண்டு வச்சு சாமிக்க முடியுமோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு மிட்டாய் ஒன்று இருக்குது, ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட் பேர் எனக்கு சொல்ல தெரியல, அது சர்க்கரையில் தான் பண்ணது. அந்த ஸ்வீட்டை வச்சு விறகெல்லாம் வச்சு, அப்புறம் கோதுமை அந்த பயிரோடு வரும் பார்த்திங்கன்னா, செடியோடு வரும் பார்த்திங்கன்னா, அந்த செடி செடி எடுத்துகிட்டு போய் வச்சு, அப்புறம் மிட்டாய்கள்லாம் நிறையா வச்சு, அப்புறம் அந்த சாணி, அது என்ன சொல்லணும், வரட்டை, காஞ்சி போன வரட்டை, அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணி அந்த இன்றைக்கி நைட்டு எரிப்பாங்க. முடிஞ்ச நான் வீடியோஸ் கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், அது எப்படி எரிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து 2 மணிக்கு மேலே எல்லோரும் ஹோலி விளையாடுவாங்க. நாளைக்கு நான்வெஜ் எடுத்து ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ண பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்க. ஹஸ்பண்டோட பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஹோலிக்கு வந்து சப்போஸ் ஹஸ்பண்ட் வீட்டில் போய் கொண்டாட மாதிரினா இப்போ வந்துடுவாங்க. இப்போ வந்துட்டு காலைல கொஞ்சம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு வந்து போகிறாங்க. கொஞ்சம் லாங் ட்ராவல் இருக்கிற மாதிரி இருந்தனாக்கா சப்போஸ் இங்கேருந்து இருப்பாங்க, இல்லைனாக்கா சில பேர் வராமல் கூட இருக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஹோலி கொண்டாடுவாங்க. சரி, இன்றைக்கி டே விலாக் இவ்வளோதான். இன்றைக்கி வந்து லென்த்தியாக போகாது. இன்றைக்கி மழை வர மாதிரி இருந்தது, குளிர்கால ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நான் எடுத்து வச்சேன். குளிருதுன்னு இந்த வெயில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இன்றைக்கி மழை தூருது. மறுபடியும் கம்பிள் பெட்ஷீட்டெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதே தாங்க பிரச்சனை. இந்த வெயில் குளிர் போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப வரும். எப்போ வரும்னே சொல்ல முடியாது. நான் கூட வெயில் வந்துருச்சு, இன்றைக்கி குளிர் வராதுன்னு நினச்சிட்டு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சேன். கடைசியில் பார்த்தா மறுபடியும் இன்றைக்கி லேசாக மழை தூருதுமே லேசாக குளிருது, ராத்திரி குளிர் எடுத்துக்கும். அதனால் மறுபடியும் கம்பளியெல்லாம் வெளியே எடுக்கணும். இதே தாங்க பிரச்சனை. இந்த குளிர்காலம் மாறி வெயில் காலம் மாறி வரும்போது பெரிய பிரச்சனைங்க நிஜமாலுமே. சரி, ஓகே, இன்னைக்கு டே விலாக் இவ்வளோதான். நாளைக்கு வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, பாய்.